வணக்கம். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச முறுமுறுப்பான மசால் கடலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா கடலை பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு வேர்க்கடலையை இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு கழுவி எடுத்தால் போதும். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் சூடான எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு மசாலா எல்லாம் கடலையோட நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம தண்ணி வச்சு கழுவி இருக்கிறதுனால இந்த மாதிரி மசாலா லைட்டாக கோட்டாகி வரும். அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மசாலா எல்லாம் கடலையோட ஒட்டுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக ஒத்தையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே இது ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒரு 1-2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஒத்தையாக வந்துடும். அப்புறம் ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும். மீடியம் ஹீட்டில் இருக்க ஆயிலில் இந்த மாதிரி நம்ம வந்து மசாலா கோட் பண்ணி வச்சுருக்க அந்த கடலையெல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கையில் போடுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா இப்படி டைரெக்டாக ஒரு கரண்டியில் வச்சுட்டு கூட அப்படியே போட்டுடலாம். எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கிறதுனால அதெல்லாம் நீட்டாக அப்படியே ஒத்தையாக தான் விழுவும். நல்லா லைட்டாக அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விடணும். மேலே நிறைய பப்பிள்ஸாக இருக்குதுலையே, அந்த பப்பிள்ஸ்லாம் அடங்கி இந்த நுரெல்லாம் அடங்கி நல்லா கடலை வந்து மொறுமொறுப்பாகி வரும். அதுக்கப்புறம் எடுத்து வெளில வச்சுக்கணும். இப்போ நல்லா பப்பிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. நம்ம இந்த மாதிரி கடலையெல்லாம் எடுத்து வெளில வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான கிறிஸ்பியான மசாலா கடலை ரெடி ஆகிடுச்சு. இதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுக்கினா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். இந்த கடலை பண்ணுறதுக்கு 5-10 நிமிஷம் தான் ஆகும். டக்குன்னு பண்ணிடலாம். நீங்களும் இந்த மசாலா கடலையை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.